Hi friends, welcome to Archigin Arusuvai. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா grill chicken எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ chips காலியா போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இவ்வளவு சாப்பாடு பத்தின வாய் இருக்கு. இப்போதான் grill chicken பண்ண போறோம்ல அத சாப்பிடலாம். ஓகே friends. இந்த அம்மா தான்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பசங்க அடிக்கடி வந்து கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஏண்டா அப்படி காசை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறம் எங்களுக்கு தோணுச்சு வீட்டில் இதை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு வியூவர்ஸ் கூட கேட்டாங்க. எல்லாமே ஆமாம், ரெண்டு மூணு வியூவர்ஸ் கிரில் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபுல் கோழியை வச்சு நம்ம வீட்டில் கிரில் சிக்கன் பண்ண முடியாது. ஸோ போன்லெஸ் சிக்கன் பீசஸை வச்சு வீட்டிலே கிரில் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனி கிரில் சிக்கன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோவில் தேடி பார்த்தாலும் கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாங்களே இது வந்துட்டு நிறையா இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு என்னமோ எங்கள் கைக்கு வந்ததெல்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ரெண்டு பேரும் செய்யும் போது என் ஹஸ்பண்ட் கூட வந்து பார்த்துட்டு என்ன கருமத்தையோ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்கு, இன்னொரு தடவை பண்ண இன்னொரு தடவை பண்ணுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது உண்மையில் எப்படி தெரியுமாங்க இருந்தது? இந்த விவேக் ஒரு படத்தில் செய்வார் இல்லைங்க, ஒரு ஸ்டாச்சு வந்து விற்பாங்க. அப்போ அந்த ஸ்டாச்சு ஒழுங்காக இருந்தப்ப யாருமே வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் அதை வந்து மாற்றி மாற்றி எல்லாம் அதோட பார்ட்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி வைப்பாங்க. வச்சோன்னா அது பார்த்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்டுக்கு போகும். அது மாதிரி எங்கள் கையில் என்ன கிடைச்சோம் எல்லாம் நாங்கள் போட்டோம், போட்டு ட்ரை பண்ணோம். ஆனால் பார்த்தா சூப்பராக வந்துருச்சுங்க. அதாவது அந்த ஒரு கிரில் சிக்கனில் மூணு டேஸ்ட் வந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆச்சியின் அறுசுவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தி லைக் கமெண்ட் மறந்துட்டீங்க, அதையும் பண்ணிக்கங்க. இந்த சிக்கன் பாத்தீங்கன்னா போன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நல்லா இப்படி சத பீசஸாக எடுத்து வச்சுருக்கோம். மீனை கழுகும் போதே அதை அப்படியே செக்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சுட்டா பாருங்கள் நல்லாயிருக்கு. பீசஸ்ஸு இந்த மாதிரி பீசஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் பீசஸை நான் ஒரு ஒரு லேயராக வச்சிடுறேன். அது மேலே பெப்பர் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம். ஏன்னா சிக்கனில் வந்துட்டு அதோட பெப்பரோட இது வந்துட்டு நல்லா சாரணுன்றதுக்காக நான் ஒரு ஒரு லேயராக ஃபஸ்ட்டு வச்சிடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் பெப்பர் சார்ந்தாதாங்க நல்லா இருக்கும். இப்போ இதில் நான் வந்து பெப்பர் தூவுறேன். இப்போ அடுத்த லேயர் வைக்கிறேன் மீனா. இப்போ நம்ம எல்லா பீசஸும் வச்சாச்சுங்க. பெப்பரும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். இதில் இப்போ லெமன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் வேணால் ஒரு கிண்ணத்தில் லெமனை புளிஞ்சிட்டு அந்த கொட்டையை எடுத்துகிட்டு கூட அந்த ஜூஸை ஊற்றலாம். நாங்கள் அப்படி டைரெக்டாக புளிகிறோம், கொட்டையை எடுத்துடலான்னு. ஹாஃப் லெமன் போதுங்க. இப்போ இதை கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இது வந்து ஒரு 20 minutes ஊறணும். இப்போ இந்த சிக்கன் நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அதை விட டபுள் டைம் வந்துட்டு ஹனி சேர்க்கணும். இப்போது 2 tablespoons சோயா சாஸ் சேர்க்க போகிறேன். அப்போ 4 tablespoons நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். சிக்கன் எவ்வளோ எடுத்துருக்கீங்க? சிக்கன் வந்து 500 grams எடுத்திருக்கோம். அதனால நம்ம 2 spoons சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம். இதுக்கு இப்போ 4 tablespoons ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி டேஸ்ட் ரொம்ப பிடிக்காதவங்க கம்மியாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம சிக்கனுக்கு ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இஞ்சி பூண்டையும் தனித்தனியாக வச்சுருக்கேன். ஜிஞ்சர் வந்துட்டு ஒரு 1 inch அளவு நீங்கள் எடுத்து சார் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஜிஞ்சர் சிரப்பு. எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இஞ்சி சார் எடுத்து வச்சுருப்போம். அது வந்து லெமன் கலந்தோ இல்லை வந்து புதினா இலை ஜூஸ் கலந்தோ அதை வந்து நாங்கள் நாட்டு சக்கரை போட்டு குடிப்போம். ஸோ இஞ்சி வந்து எங்களுக்கு ஈஸியாக ஜூஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இஞ்சி சாரை தான் இப்போ மீனாக போட்டிருக்கா அதில். அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ பூண்டை வந்துட்டு சில பேர் தோலோடு நச்சு போடுவாங்க. நான் தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இது இப்போது வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இது நச்சு மட்டும் கொடுத்துருங்க அத்தை. இது வந்து மீனா தான் இந்த ஐடியா சொன்னா, நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது போடாம இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா நச்சுட்டு போடலாம் அப்படின்னு. அது நல்ல ஐடியானு நாங்கள் அதை ஃபாலோ பண்ணோம். இப்போ அந்த பூண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒன்று ரெண்டு இருந்தால் அதில் கடிப்படும் போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரை நான் ஆட் பண்ண போகிறேன். நாட்டு சர்க்கரை இல்லை பிடிக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் நார்மல் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சால்ட்டும் பெப்பரும் சிக்கனில் ஆட் பண்ணியாச்சு, பட் இன்னும் கொஞ்சம் ஒரு அதில் பாதி வந்துட்டு நம்ம இப்போது வந்துட்டு சேர்க்கலாம். இப்போ பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம மேரினேட் பண்ண டைம் வந்துட்டு 20 minutes ஆச்சு. இதில் வந்துட்டு நான் இப்போது ரெட் சில்லி பேஸ்ட்டும் சிக்கன் 65 பவுடரும் ஆட் பண்ண போகிறேன். இந்த ரெட் சில்லி பேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நம்ம ரெட் சில்லியை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சு அரைப்போம், அந்த பேஸ்ட்டு தான் இது. அந்த பேஸ்ட்டு இல்லாதவங்க நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடரே போட்டுக்கலாம். இந்த பேஸ்டோட லிங்க் வேணும்னா நம்ம வீடியோவுக்கு கீழே இருக்குது, அதில் போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. மற்றபடி தனி மிளகாத்தூளே போதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பவுடர் வந்து அவர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கா, 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடரு, அதை போட்டு நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கணும். இன்னொன்று, நீங்கள் நார்மலாக ஆட் பண்ணுறதை விட கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஹனியும் ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ இனிப்பு டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் உரப்பும் கொஞ்சம் இருக்கணும். அதனால் காரத்துக்காக நம்ம அதிகமாக சில்லி பவுடரும் சிக்கன் 65 பவுடரும் போடுறோம். இதுலேயே நான் கரம் மசாலாவே சேர்த்துட்டேன், 1/2 ஸ்பூன் தான் கரம் மசாலா பவுட்ரு. இதில் வந்துட்டு நம்ம இப்போ ரெடி பண்ண சாஸையும் நம்ம ஊற்றிடலாம். இந்த கலவையை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 நிமிஷம் வைக்கணும். அப்போ தான் அந்த ஜூஸஸ் எல்லாம் நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஆயில் ஆட் பண்ண நம்ம மறந்துட்டோம். அச்சோ, சரி இந்த 1 ஸ்பூன் போட்டுருவோம். பெசரி வச்சிருக்கேன். இந்த ஆயில் ஊற்றுறதுனால நமக்கு நல்லா ஜெல் ஆகிடும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம ஆச்சி அறுசுவை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க கண்டிப்பா பண்ணிருங்க. இல்ல ஏளே இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பைலுளா. இந்த கிரில் பேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். 250 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் பார்த்து இந்த கிரில் பேன் வாங்கிக்கோங்க. இந்த கிரில் சிக்கனுக்கு நீங்கள் ரொம்ப ஆயிலெலாம் சேர்க்க வேணாம். ஸோ வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு லைட்டாக பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப கொஞ்சமாக தான் நம்ம போடுறோம். இதை வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும். கொஞ்சம் மெல்ட் ஆனோடனே அப்படி இந்த பேனை ரொட்டேட் பண்ணால் அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சு சிக்கன் வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நம்ம திருப்பி திருப்பி விட்டு வேக விடலாம். இது வந்துட்டு மேலே எப்படி பார்த்தீங்கன்னா பிளாக்காக தான் வரும், பட் அதுக்காக நம்ம வந்துட்டு கருகிடுச்சுன்னு நினச்சி இது பண்ணிட வேணாம். அது வந்துட்டு சிக்கன் வேகாது. ஸோ அதனால் திருப்பி திருப்பி விட்டு மட்டும் வேக விட்டுக்கலாம் நம்ம. அடுப்பை வந்து மீடியம்லேயோ இல்லை சிம்லேயோ வைங்க, ஹையில் வச்சிடாதீங்க. இப்போ இந்த கிரில் பேனில் எதுக்கு சிக்கன் வேக வைக்கிறோன்னா, நம்ம நார்மல் தவாவில் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு சிக்கன் வந்துட்டு பேர்ன்ட் ஆயிரும், நல்லா கருகிடும். இதுனால் நமக்கு வந்துட்டு ஃப்ளேம் ஒரே மாதிரி கொடுக்கும் இந்த லைன்ஸ் இருக்கிறதுனால. இந்த கிரில்ல நம்ம வேக வச்சோம்னா சிக்கன் வந்துட்டு நல்லா வேகும். இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிம்லேயே வச்சு வேக விடணும், பக்கத்துலேயே இருந்து வேக விடுங்க. ஏன்னா கொஞ்சம் இதுவானாலும் அது வந்துட்டு கருகிடும். கருகாமல் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இது திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இப்போ சிக்கன் வந்து வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது வந்துட்டு கருகி இருக்குன்னு நினைக்காதீங்க, அது நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இந்த பிளாக்காக இருக்கிறது வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு அந்த அடுத்தடுத்த பீஸை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் எக்ஸஸ் ஆயிலே ஆட் பண்ண வேணாம், அந்த சிக்கனில் உள்ளதே நமக்கு ஃப்ரை ஆகி வந்துடும். நிறைய ஆயில் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை.
ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஆயிலே இல்லாமல் இருக்குது. மூணு வகையான டேஸ்ட் வருதுங்க. அதில் நல்லா ஒரு சில்லி டேஸ்ட்டு, அப்புறம் வந்து ஒரு புளிப்பு, அப்புறம் இனிப்பு, மூணு வகையான டேஸ்ட் வருது. இந்த சிக்கன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரை பண்ண பண்ணவே எல்லோரும் வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் சொன்னோம் கடைசியில் ஷோக்கு காமிக்கிறதுக்காவது கொஞ்சோண்டு வைங்கன்னு. இது ஷோக்கு காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. இப்போ இதை பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி நல்லா ஜூஸியாக இருக்குங்க. உள்ளே வந்து அப்படி நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஊறிட்டதுனால சாஃப்டாக இருக்கும். இப்போ மீனாவுக்கு இந்த சிக்கனை நம்ம ஊட்டி விடலாம். எப்படி இருக்குது மீனா? சூப்பராக வந்திருக்கத்த. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம ஜூஸியாக இருக்குங்க. எல்லாரும் ரொம்ப விரும்புவீங்க. வேற லெவலுங்க. எனக்கு மட்டும் நிறைய வச்சு கொடுத்தீங்களா? நீங்களும் இந்த பெரிய பேச சாப்பிட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கும் தரோம்.